நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன் நான் உங்கள் ஜீவா அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா வலிமை மூவிக்கு ஒரு பேனர் எப்படி எடிட் பண்ணுறதோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதேமாரி நம்ம போன வீடியோ எதை பற்றி பார்த்துருந்தோம்னு கேட்டிங்கன்னா நம்ம கலர் பாடி இமேஜில் நம்ம ஃபேஸை எப்படி கட் பண்ணி வைக்கிறதுன்னு அந்த வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் மேலே கார்ட்ஸ் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோ இருக்குது மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்களா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிங்க மறக்காம இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கே ரெட் கர் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபேட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வேறு வரும் இந்த வீடியோ நம்ம பிட்சாட்டி எடிட் பண்ணியிருப்போம் அதனால் பிட்சாட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சிங்க பிளே ஸ்டோரில் அவைலபுள் இருக்குது நான் யூஸ் பண்ணுற பிட்சாட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறேங்க ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட் ஃபைலில் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க கே டிஸ்க்ரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது அந்த லிங்க் உங்களுக்கு வேலை செய்யலைனா உங்கள் ஃபோனில் டெலிகிராம் இருந்து அதுக்குள்ளே போய்ட்டு Yeah. <laughs> நம்ம சேனலோட நேமை போட்டு பக்கத்தில் ஒயிட்டின்னு டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் வரும் அதில் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஈஸியான முறையில் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் பிப்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணினே அங்கே கலர் பேக் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு ஃபோஸ்ட் பண்ணி நிறைய சார் இருக்கும் அதில் எடிட் பண்ணால் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நிறைய பேருக்கு சேவ் ஆக மாட்டேதுனுறாங்க இதில் எடிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சேவ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டோன்னே ரைட் சைடில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு கிராப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சைஸில் இப்போ எடிட் பண்ண போகிறோமோ அந்த போஸ்டர் சைஸ் என்ன இருக்குமோ அந்த பேனர் சைஸு அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் நிறைய ட்ரூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் ட்விட்டர் லோகோலாம் போட்டு நிறையா டிசைன்ஸ்லாம் இருக்கும் அதில் நம்மளுக்கு எதுவுமே தேவைக்கூடாது அதில் த்ரீ இஸ் டூ அந்த சைஸில் தான் நம்ம எடிட் பண்ணப் போகிறோம் அதனால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இல்லை உங்களுக்கு டிஃபால்ட்டாக சைஸ் வேணும்னா மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஏரோ மாரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கஸ்டமர் க்ராப் ரேஷன் போட்டிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் விடுத்து கொடுத்துருப்பாங்க அதில் கூட நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அதில் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம இதில் த்ரீ இஸ் டூ அந்த சைஸில் தான் மினிட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம அந்த த்ரீ இஸ் டூ டூ ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக்கை கான் மாரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த த்ரீ இஸ் டூ டூவே நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும் நம்மளுக்கு ஸ்டாண்டிங் போஸ்ட்டில் வந்துடும் இப்போ நம்மளுக்கு அது பேனர் போஸ்ட்டில் வேணும் அதனால் நம்ம இது த்ரீ இஸ் அப்படியே ரேஷியோ செட் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு உடனே ஆடே ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நான் ஒரு ஒயிட் கலர் பிஎன்ஜி எடுத்துக்கிறேன் அந்த ஒயிட் கலர் பிஎன்ஜி எதுக்கு எடுக்கிறேன்னா நம்மளுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு பிளாக்காக இருக்குது அதனால் நான் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நான் செட் பண்ணிடுறேன் அந்த த்ரீ இஸ் டூ டூ ரேஷியோக்கு ஃபுல்லாகவே செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக்கை இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த பெர்மெண்டாக அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் நோராது அதனால் நீங்கள் அதை டிக்கைக்கான கொடுத்துக்கலாம் இப்போ கொடுத்துட்டோன்னே திருப்பி ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்த இந்த இமேஜெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா இமேஜும் உங்க கேலரியில் ஆயிருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு தேவைப்பட இமேஜ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இமேஜை தான் நம்ம இப்போ மெயின் இமேஜாக சென்டரில் செட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பார்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் இமேஜுக்குள்ள இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுற தான் ஐடியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் இமேஜை நான் கரெக்டாக செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்ரு நான் கீயை செட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு கீழே பாட்டமில் இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இமேஜை கிளிக் பண்ணிப்போம் இப்போ இந்த பாட்ரு இமேஜை நம்மளுக்கு மூவ் டவுன் பண்ணிடணும் ஃபுல்லாக பேக்கில் மாதிரி செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இமேஜை எவ்வளோ பெருசாக ஆக முடியுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் செட் பண்ணிக்க செட் அதை நீங்கள் கரெக்டாக மூவ் டவுன் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்டர் இமேஜுக்கு பின்னாடி போயிடும் அதனால நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இமேஜ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மெயின் இமேஜுக்கு பின்னாடி கரெக்டாக செட் பண்ணிடணும் அதனால் சர்க்கிள் இமேஜ் எவ்வளோ பெருசு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபோட்டோ எடுத்துருப்போம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அந்த பிளாக் ஃபோட்டோ எடுத்து நம்ம அந்த சர்க்கிள் இமேஜுக்கு ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம் இந்த சர்க்கிள் இமேஜ் நம்ம ஒரு டிஃபால்ட்டாக தான் எடுத்துருக்கோம் இந்த பேக் கலர் தான் அதோட பேக்ரவுண்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இதுவுமே செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ண போகிறோம் அதுக்கு அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நம்ம அந்த பிரைட்னஸை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் தெரியும் அதனால் நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கணும் அந்த இமேஜாக அதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதில் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட்னஸை ஹண்ட்ரட் செட் பண்ணுறேங்க செட் பண்ணிட்டோடனே அதில் ரவுண்ட் ஷேப் இருக்கும் அதில் நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க நம்ம ரவுண்ட் ஷேப்பாக அதை மாற்றிக்கணும் மாதிரி இதுமாரி நம்ம அந்த பின்னாடி இருந்த நம்ம பின்னாடி ஒரு ரவுண்ட் ஷேப் ஆட் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ரவுண்ட் இமேஜை ட்ரா பண்ணிங்க கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டோன்னே அதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இருந்த பேக்ரவுண்டு எல்லாமே க்ளியர் ஆகிட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜ் மட்டும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கனா நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கே இருக்கும் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்சசிட்டியில் நம்ம அதை டிக்ரீஸ் பண்ணி வச்சுப்போம் அந்த பிரைட்னஸ்ஸை அதனால் அந்த பிரைட்னஸ் ஃபுல்லாகவே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சு இந்த லெஃப்ட்டு சைடில் மட்டும் நம்மளுக்கு அந்த பேக் மாரி தெரியுது அதனால் அதை மூவ் டவுன் பண்ணிவிட்டிங்கன்னா இங்கே அந்த இமேஜுக்கு பின்னாடி கரெக்டாக செட் ஆயிரும் இப்போ என்ன பார்க்குறதுக்கே இருக்குது இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுமாரி செட் பண்ணிவிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆடிய ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நான் இதுமாரி ஒரு க்ரௌட் இமேஜ் எடுத்துக்கிறேன் அந்த க்ரௌட் இமேஜை கரெக்டாக ஸ்மால் சைஸில் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடும் அதுக்கப்புறம் ரைட் சைடும் நீங்கள் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை மூவ் டவுன் கொடுத்துட்டோன்னே அந்த இமேஜுக்கு பின்னாடி போயிடும் நம்மளுக்கு அந்த பார்டர் இமேஜுக்கு பின்னாடி கரெக்டாக செட் பண்ணுறீங்க இதுமாரி செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு டூப்ளிகேட் பண்ணி அந்த டூப்ளிகேட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு புக் அடிக்க வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மூவ் அப் மூவ் டவுன் டூப்ளிகேட்னு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் இதுமாரி டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்சர்சிட்டியில் எதுக்கு நம்ம கம்மி பண்ணலாம்னா நம்மளுக்கு அந்த பிரைட்னஸ் ஒரு ஓவராக பிரைட்னஸ் வேணுமா அந்த ப்ரைட் கலரு அந்த பிளாக் கலரு ரொம்ப பிரைட்டாக வேணுமா இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணலாமா கூட இதுமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ஒரு எயிட்டி இல்லை நன்ட்டி டூவில் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம் இதுமாதிரி செட் பண்ணிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபிஃப்த் ரொட்டேட்டில் போய்ட்டு அதை ரொட்டேட்டும் பண்ணிவிட்டேன் இதுமாரி நம்ம பண்ணிவிட்டோன்னே அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த இமேஜ் கூட மிக்ஸ் ஆகிற மாரி நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிடுவோம் இதுமாரி நம்ம ஜாயின் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த இமேஜ் பார்க்குறது இது நல்லாயிருக்கும் ஒரே ரோவாக தெரியும் அதனால நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க இதுமாரி செட் பண்ணிவிட்டோன்னே இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அந்த மெயின் இமேஜை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அதனால் நீங்கள் அந்த மெயின் இமேஜை கரெக்டாக எடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா இமேஜும் மூவ் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அந்த மெயின் இமேஜை எடுத்துகிட்டு அதை எவ்வளோ பெருசாக அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு சைஸ் பெருசாக தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நம்ம கரெக்டாக அதுமாதிரி செட் பண்ணிவிட்டு அதை மூவ் டவுன் கொடுத்துக்கிறேன் பேக்கில் எல்லா இமேஜும் கரெக்டாக சென்ட் பண்ணிடுறேன் இதுமாரி சென்ட் பண்ணிவிடுவோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை எடுத்துப்போம் அந்த இமேஜை நம்ம மூவ் டவுன் கொடுத்துருவோம் ஏன்னா அந்த சர்க்கிள் இமேஜும் கரெக்டாக மூட டவுன் கொடுத்துட்டு அதை எங்கே அட்ஜஸ்ட் பண்ணமோ அவ்வளோ கரெக்டாக நீங்கள் அட்ஜெஸ்ட் பண்ணிணா மட்டும் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இது நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை இமேஜ் எல்லாத்தையும் நான் மூட் அன் பண்ணிக்கிறேன் எல்லா இமேஜுக்கும் பேக்கில் போகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சிங்க ஆர்டராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா திருப்பி ஆடே ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த டைட்டியில் எடுத்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டைட்டியில் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பேன்னா அந்த வலிமை திரைப்படம் மாம்பெரும் வெற்றி பெறவை வாழ்த்துக்கள்னு என்ன ஏதோ வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் என்ன அது மட்டும் எழுதி வச்சுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டைட்டியில் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் வழி அந்த டைட்டிலை மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம அந்த மெயின் இமேஜுக்கு கீயை கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் அது கீயை கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க இதுமாரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த கீ ஒரு நம்மளுக்கு ஒரு பார்ட்ரு ஆட் பண்ணிடுவோம் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் நம்மளுக்கு பின்னாடி அந்த வலிமை பின்னாடி நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்போம் அந்த ஷேடோஸ் மாரி அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்டர் இமேஜை நான் க்ளிக் பண்ணிவிட்டு அது எஃப்எக்ஸ் எஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா கலரைஸ்ன்னு இருக்கும் அதில் பிளாக் அண்ட் ஒய்ட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு இப்போ நான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அது பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிரும் அந்த நம்மளுக்கு அவுட்லைனும் ஒயிட் கலரில் இருக்கும் இதுமாரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த வலிமை டைட்டிலே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் எவ்வளோ பெருசு வேணுமா அவ்வளோ பெருசு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் இதுமாரி செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த கீ ஒரு பார்டர் இமேஜும் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுமாரி செட் பண்ணி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா திருப்பி ஆடையே ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறோம் அந்த பேக்ரவுண்டை நம்ம பின்னாடி கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம் இது அப்படியே நம்ம செட் பண்ற போல இதை எரேஸ் பண்ணி தான் செட் பண்ண அப்புறம் இதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் மூட் டவுன் கொடுத்துருங்க பின்னாடி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு பின்னாடி கரெக்டாக செட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும் நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இப்போ நம்ம கரெக்டாக அந்த கலரை கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை க்ளிக் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம எரேசர் ஆப்ஷனில் ஆட்னஸ் ஜீரோ செட் பண்ணுறேங்க கரெக்டாக ஜீரோ செட் பண்ணிவிட்டு சைஸை ஒரு ஃபிஃப்டி செவன் அதுமாரி அப்சசிட்டியோ ஒரு தேர்ட்டி த்ரீ அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சிங்க செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதுமாரி நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் செட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எர எரேஸ் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு சைடில் இருக்கிற இமேஜ் மட்டும் தான் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம் நடுவில் இருக்கிற இமேஜை நீங்கள் எரேஸ் பண்ணாதீங்க நம்மளுக்கு நடுவில் இருக்கிற பேக்ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணாதீங்க நம்மளுக்கு சைடில் இருக்கிற அந்த பேக்ரவுண்டு மட்டும் எரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணால் நல்லா நல்லாயிருக்கும் ஒயிட் கலரில் தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுமே நீங்கள் இருக்கிற சைடில் மட்டும் ஏரேஜ் பண்ணிங்க லெஃப்ட்டு சைடும் ரைட் சைடும் இதுமாரி நீங்கள் கரெக்டாக ஏரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இதுமாரி நீங்கள் சுற்றி கரெக்டாக ஏரேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இமேஜ் நல்லா இருக்கும் நீங்கள் ஏரேஜ் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு கணக்கு தெரியும் அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இமேஜ் நம்ம எடுத்துடலாம் அந்த மெயின் இமேஜே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறோம் அந்த மெயின் இமேஜ் நீங்கள் கரெக்டாக க்ளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் ரெண்டாக கன்வெர்ட் ஆகும் இதுமாரி நம்ம கிடச்சிட்டோன்னா அது எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட் குள்ள எடுத்துன்னு போயிட்டு நம்மளுக்கு அந்த இமேஜை கலரேஸ் பண்ணணும் கலர்ஸ்குள்ள போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் டிஸ்பிளே ஆகும் அதனால் நீங்கள் அமௌண்ட்டை ஜீரோ கொடுத்துட்டு மேலே ஒரு டிக்கை கண்ணு இருக்கும் அதை கொடுத்துருங்க இப்போ அந்த அந்தமேஜை நான் எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜுக்கு பார்க்கல நான் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ மாரி இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிளாக் கலர் வேணும்னா நீங்கள் பிளாக் கலரில் செட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒயிட் கலர் வேணும்னா ஒயிட் கலரில் கூட செட் பண்ணலாம் அது எப்படி செட் பண்ணுறது நான் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாக் கலரில் கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிளாக் வேணுன்னா நீங்கள் பிளாக் செட் பண்ணிக்கலாம் அதே நீங்கள் எஃபெக்ட் you <laughs> ஒயிட்டில் வேணுன்னா திருப்பி எஃப்எக்ஸ் எஃப் டூவில் போய்ட்டு நெகட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒயிட் கலரில் கிடச்சிரும் இதை நம்ம கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ என்ன எடிட் பண்ண போகிறோம்னா அந்த பேக்ரவுண்டு நம்மளுக்கு மெயின் இமேஜுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி தான் நம்ம கரெக்டாக செட் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜை செட் பண்ணி வச்சுருங்க செட் பண்ணி அதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிங்க அந்த நீங்கள் திருப்பி ஒரு டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜை பார்க்குறது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் நம்ம மெயின் இமேஜ் டூப்ளிகேட் பண்ணுறதுல அந்த ஒயிட் கலர் இமேஜை தான் நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம் இதுமாரி டூப்ளிகேட் பண்ணிட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடு கரெக்டாக செட் பண்ணிட்டோம் ஒரு ஷேடோ மாரி அதேமாரி ஒயிட் சைடில் ஒரு பார்டர் மாரி நம்ம எடிட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒயிட் சைடில் கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாரி நம்மளுக்கு அந்த இமேஜ் பா ஒரு பார்ட்ரு மாரி கிடச்சிருக்கும் இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் இதுமாரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம கரெக்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கோ இதுமாரி செட் பண்ணிவிட்டோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செட் பண்ணுங்க நம்மளுக்கு இந்த சைடும் அந்த சைடும் ஒரே சைஸில் இருக்கிற மாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வலிமை டைட்டில் எடுத்துப்போம் அதை திருப்பி எடுத்துகிட்டு அதை நான் ஒரு ரெண்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அதை டூப்ளிகேட் பண்ணிட்டோடனே அதை கிராப் பண்ணிக்கிறேன் க்ராப் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த திரைப்படம் மாம்பறம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதை மட்டும் நான் கிராப் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜித் குமார் நான் அதை கிராப் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கிராப் பண்ணிக்கிறேன் கிராப் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டீக்காக இருக்கும் அதை கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த இமேஜை எங்கே செட் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த வலிமைன்னு இருக்குதுல்ல அந்த கீயை அந்த இடத்துல சின்னதாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ சைஸில் செட் பண்ண முடியுமோ அவ்வளோ சைஸில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிச்சுரும் ஏன்னா சுற்றி பேக்ரவுண்ட் இருக்குது நம்மளுக்கு ஒயிட் கலரில் இமேஜ் பளிச்சின்னு தெரியும் அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜை செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப இன்னும் ஒரு டூப்ளிகேட் பண்ண இமேஜ் அதில் இன்னு நான் அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன் மேலே செட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஜித் குமார் இன்னும் ஒயிட் கலரில் இருக்குது அது நம்மளுக்கு இன்னுன்னு அது தெரியவே இல்லை அது பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணால் எப்படி சேஞ்ச் பண்ணால் நீங்கள் எஃப்எக்ஸ் செஃப்ட்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் ஸ்கோல் பண்ணே போனீங்கன்னா அதில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கரெக்டாக இதை ஃபர்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த இன்னென்னே நம்மளுக்கு தெரியல அதனால் எஃப்எக்ஸ் செஃப்டுக்குள்ளே போய்ப்போம் திரும்பி இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஐஸ்ன்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும் நம்மளுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு கலர் எதனா சேஞ்ச் பண்ணிணா அதில் கலர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அமௌண்ட்டை நான் ஜீரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இரஸ் ஆப்ஷன் மாரி தெரியும் பாருங்கள் அதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்னும் மட்டும் தான் பிளாக் கலருக்கு தேவை அந்த அஜித் குமார் ஃபுல்லாக ஒயிட் கலரில் தேவை அதனால் நான் இன்னும் மட்டும் கரெக்டாக பிளாக் கலரில் செட் பண்ணிக்கிறேன் இதுமாரி எரேசர் ஃபார்மேட்டில் போய்ட்டு நீங்கள் அதை எரேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பிளாக் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பிளாக் செட் பண்ணிக்கலாம் இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த இன்னும் மட்டும் நான் இதுமாரி செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு மல்டி கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி அஜித் குமார்னு அந்த ம டைட்டிலில் மட்டும் நம்ம இதுமாரி அரேஸ் ஆப்ஷனுக்கு கூட போய்ட்டு ரீஸ்டோர் பண்ணினா அந்த டைட்டில் மேலே மட்டும் நம்மளுக்கு லைட்டாக நீங்கள் அரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டபுள் கலர் கிடைக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் மாரி இதுமாரி நீங்கள் கூட எடிட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டோன்னே அந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் ஒரு ஒயிட் கலரில் மேலே அந்த அஜித் குமார் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் அதுமாரி கூட செட் பண்ணிடுச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த மல்டி கலர் சொல்லி தந்திருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிக்கும் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட் ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் இமேஜ்லாம் எடுத்துப்போம் அந்த பாக்ஸ் இமேஜை நான் எங்கே எங்கெல்லாம் செட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பேர் இமேஜ் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதுமாரி ஒரு பாக்ஸ் இமேஜ் எடுத்துங்க இந்த பாக்ஸ் இமேஜ் எடுத்துகிட்டு நான் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இமேஜ் அதே நீங்கள் ஒரு டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக கிடைக்கும் அந்த இமேஜை நீங்கள் இதுக்கு மேலேயும் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறையா குரூப் பேனர் எடிட் பண்ணுறதா இருந்தால் இதுமாரி கூட செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எங்கே செட் பண்ணுறதுனா உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க ஃபோட்டோ இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதுமாரி ஒரு குரூப் பேனர் கூட எடிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு பேனர் எடிட் பண்ணுறது தான் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொங்கல் பேஞ்சு எடுத்துருப்போம் அந்த பொங்கலுக்கும் ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க அதனால பொங்கல் பியஞ்சோ நம்ம எடுத்துகிட்டு அது பொங்கல் வாழ்க்கும் சொல்ற மாதிரி நம்ம அதை செட் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு போல்டாவே நீங்கள் செட் பண்ணிங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை போல்டாவே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இமேஜை எடுத்துகிட்டு நான் அந்த பாக்ஸ் இமேஜை எப்படி செட் பண்ண போறேன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பாக்ஸ் இமேஜை பெருசாக செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூப்ளிகேட் பாக்ஸ் இமேஜ் எடுப்போம் அதை நம்ம சின்னதாக செட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இமேஜ் பாக்ஸ் இமேஜை கொஞ்சம் போல்டாகவே நல்லா பெருசாக காட்டிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பெருசாக காட்டிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அந்த இமேஜை டூப்ளிகேட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை சின்னதாக செட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சின்னதாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் அந்த பாக்ஸ் இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் இது இடத்துல கீஎஸ் செட் பண்ணிக்கிறேன் இது பார்க்கறதுக்கு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அந்த பாக்ஸ் இமேஜும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதை கூட கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் இதுமாரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் அதேமாரி இந்த பாக்ஸ் இமேஜும் கொஞ்சம் பெருசாக இருக்கீங்க உங்களுக்கு சின்னதாக செட் பண்ணாலும் நீங்கள் சின்னதாக செட் பண்ணிக்கலாம் இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ரௌட் இமேஜ் எடுத்துக்க போகிறோம் அந்த க்ரௌட் இமேஜில் அஜித் சார் இருப்பார் அந்த இமேஜை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த இமேஜுக்கு நம்ம பேக் செட் பண்ண போகிறோம் அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் எடுத்துட்டோம் இந்த இமேஜ் எடுத்துகிட்டு நான் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபேன்ஸ் இமேஜ் மாதிரி இதை நான் கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தினா அதை டவுன் கொடுத்துருங்க ஃபுல்லாகவே அந்த இமேஜுக்கு பேக்கில் போகிற மாதிரி செட் பண்ணிச்சிங்க டவுன் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி எல்லாம் இமேஜுக்கு பின்னாடி போயிடும் இதே உங்களுக்கு அந்த இமஜ் பின்னாடி போனேன்னா அதை எப்படி எரேஸ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜைக்கு ஃபுல்லாக போய்ட்டுனே ரைட் சைடில் ஸ்கோல் பண்ணே போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் ஓவர்லேயே கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டில் மிக்ஸ் ஆன மாதிரி கிடைக்கும் அதனால் நீங்கள் ஓவர்லேயே கரெக்டாக செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த இமேஜை எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு இந்த சைஸை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிச்சுடுங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் அந்த இமேஜ் இதுமாரி நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் க்ளிக் பண்ணிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜே எரேசர் ஷேப்ஸில் இருக்கும் அதில் நீங்கள் எரேசரில் க்ளிக் பண்ணிவிட்டு ஆண்டஸ் ஜீரோ செட் பண்ணுறேங்க இதுமாரி செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே இதுமாரி எரேஸ் பண்ணிப்போம் நம்மளுக்கு அந்த இமேஜ் மட்டும் நல்லா மாதிரி மெயின் இமேஜை கரெக்டாக தெரியுற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க அந்த மெயின் இமேஜ் மட்டும் மேட்டோன்னு நீங்கள் இதுமாரி கரெக்டாக ட்ரா பண்ணி வச்சுங்க ட்ரா பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எரேசர் ஆப்ஷனை திருப்பியும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எரேஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆன்எஸ் ஜீரோ செட் பண்ணிச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸை ஒரு ஃபார்ட்டி நைன் அது ஃபார்ட்டிக்குள்ளே செட் பண்ணிச்சிருங்க இதுமாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக எரேஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு அந்த மெயின் இமேஜுக்கு பக்கத்துலேயே நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் லைட்டாக தெரியும் இதுமாரி நம்ம பேக்ரவுண்டாக கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதுமாரி எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இது பேக்ரவுண்டு மாரியும் கிடைக்கும் இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஜூம் ஆன் பண்ணி பாருங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு பக்காவே இருக்கும் இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம் இதுமாரி செட் பண்ணிவிட்டோன்னா அந்த கீ எல்லா இமேஜும் நீங்கள் அந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இருக்குதுல அது மேலே மட்டும் நீங்கள் லைட்டாக ஏரேஸ் பண்ணிங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த நல்வாழ்த்துக்கள் பிளாக் கலரில் இருக்கிறதுனால அது தெரியிறதுனால நீங்கள் அதை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுங்க செட் பண்ணிவிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு வாட்ரு மார்க்கும் உங்களுக்கு எடுத்துப்போம் அந்த வாட்ரு மார்க்கும் உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஈஸியான மெத்தடில் ஒரு எட்டு டிசைன் கூட சொல்லி தந்திருப்பேன் வாட்டர் மார்க்கை எப்படி எடிட் பண்ணதுன்னா அதில் தேவையான மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் மறக்க மேலே வாட்ரு மார்க்கு எடிட் பண்ண கற்றுக்குங்க மேலே மேலே வீடியோ இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்திங்கன்னா இதுமாரி நம்ம கரெக்டாக அந்த வாட்டர் மார்க்கை இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிடும் இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் இமேஜ் எடுத்துப்போம் இந்த சன் செட் இமேஜை ஒரு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ப்ளாக் கலர்லாம் போய்ட்டு நடுவில் சன் மட்டும் தெரியும் இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டோன்னே அந்த இமேஜை நான் இந்த ரெண்டு இமேஜுக்கும் நடுவில் கரெக்டாக செட் பண்ணிக்கேன் ஏன்னா பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசைன் மட்டும் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ எப்படி இதில் யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயின் இமேஜெலாம் எடுத்துகிட்டுனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் எடுத்துகிட்டு கரெக்டாக எங்கே செட் பண்ணுறதுனா அந்த பாக்ஸ் உள்ள எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அப்சசிட்டின்னு இருக்கும் அந்த அப்சசிட்டியில் நம்ம அந்த பிரைட்னஸை கம்மி பண்ண போகிறோம் அந்த இமேஜோட பிரைட்னஸை கம்மி பண்ணிட்டிங்கன்னா இப்போ நல்லா நல்லாயிருக்கும் அந்த ஷேப்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியும் இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த இமேஜை எரேஸ் கூட பண்ணலாம் இல்லை ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை கட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்ஸ்ல ஆட்னஸ் நான் ஜீரோ அண்ட் செட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெஃப்ஸில் வந்து நான் வந்து பாக்ஸ் இமேஜே கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்றேன் அந்த ஸ்கொயர் இமேஜை செட் பண்ணிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜை நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் இதுமாரி நீங்கள் கிராப் பண்ணதுனால நம்மளுக்கு சுற்றி இருக்கிற மூணு சைடும் நீங்கள் கிராப் பண்ணிங்க கிராப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு மேலே மட்டும் தான் கிராப் பண்ண மாதிரி நம்ம அந்த பாக்ஸ் இமேஜை சுற்றி மூணு சைடும் கீழும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இதுமாரி நீங்கள் கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இதுமாரி நீங்கள் கரெக்டாக கிராப் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கேன் மாரி இருக்கும் அதை கொடுத்துட்டு அந்த அப்சர் நீங்கள் அண்ட்ரை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த இமேஜ் பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக ஆகிருக்கும் இதேமாரி நீங்கள் அந்த மூணு இமேஜும் கரெக்டாக செட் பண்ணிடுங்க செட் பண்ணிவிட்டேன்னே இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் ஒரு மூணு இமேஜ் ஆட் பண்ணிப்போம் இந்த மூணு இமேஜை எடுத்துகிட்டு இந்தமாரி உங்களுக்கு இமேஜ் எடிட் பண்ண தெரியலனா இப்போ நம்மளுக்கு அந்த ஒயிட் ஷெல்லில் ஒயிட் சைட்டில் இருக்கிற இமேஜ் மாரி உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் போன வீடியோ நம்ம அதை பற்றி தான் போட்டிருந்தோம் அந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஃபேஸை எடுத்து அடுத்தவங்க பாடி இமேஜில் எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ போட்டிருப்போம் ஒயிட் சைட் பாடி இமேஜில் நீங்கள் மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுமே நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டோன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜும் நம்ம லெஃப்ட் சைடில் செட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இந்த மெயின் இமேஜ் நம்ம இந்த ரைட் சைடில் செட் பண்ணிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த இமேஜை நான் செட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் இயர் மார்க் கொடுத்து அந்த இமேஜை கொஞ்சம் சின்னதாக செட் பண்ணிட்டோனே இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு எவ்வளோ பெருசு வேணுமா அவ்வளோ பெருசு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் இதுமாரி உங்களுக்கு இமேஜ் கட் பண்ண தெரியலனா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி வரவங்க ஈஸியான முறையில் நீங்களும் கட் பண்ணிங்க உங்களுக்கும் எடிட்டிங் சிறந்த மூலியில் தெரியும் இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒரு டிசைன் எப்படி எடிட் பண்ணதுன்னு தெரிஞ்சுருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமலாம் ஷேர் பண்ணிங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கே ரெட் கார்ட் பட்டன் உட்காந்து தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பெல் பட்டனாக ஆல் நோட்டீஸ் செட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாரிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க யாரா பிரைவேட்டாக மெசேஜ் பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணணும்பா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்து மாதிரி வீடியோ போடலான்னு மறக்காமல் கே கமெண்ட் பண்ணுங்க